ஆன்ம ஞானம் என்றால் என்ன? பிரபஞ்சம், உடல், மனம், எண்ணங்கள், இரட்டை உணர்ச்சிகளான புத்தி இவைகளில் இணைந்து உடல் நாமாக, மனம் நாமாக, உணர்ச்சி நாமாக இருக்கின்ற அகந்தையாகிய நம்முடைய பொய்யான தன்மையை, இருப்பற்ற தன்மையை, நிலையற்ற தன்மையை குருவின் சத்சங்கம் மூலமாகவும் குருவிடம் பணிந்து சுயமாக விசாரம் செய்து தெளிவு பெறுவதே ஐயம் திருபு அற கண்டுபிடிப்பதே அஞ்ஞான நாசம். அஞ்ஞான நாசத்தினால் இப்போதும் எப்போதும் ஏற்கனவே இருக்கின்ற உண்மை சுரூபத்தை தரிசனம் செய்வதே ஆன்ம ஞானம் என்கின்றோம். என்னுடைய புரிதல் சரிதானா? புரிதல் கரெக்ட். ஆனா புரிந்து கொண்டவன் ஒருத்தன் இல்லைன்றதுதான் இதனுடைய அடிப்படை, ஆன்ம ஞானத்தினுடைய அடிப்படை. புரிதுங்களா? அதையும் புரிதுங்களான்னு நான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு அதை யூஸ் பண்ணி ஆகணும். தெரியுதுங்களா, புரிஞ்சுதுங்களா அப்படின்னு கேட்கணும். ஆனா புரிபவனும் இல்லை, அறிபவனும் இல்லை, தெரிபவனும் இல்லை. இது வந்து அடிப்படை. விளங்கும் தன்மை எல்லாவற்றையும் விளக்குகின்றது. ஒரு சூரியன்ங்க அனைத்து நீர்நிலைகளிலும் பிரதிபலிப்புங்க. அதாவது கண்ணாடிக்கு அந்நியமாக விளங்கும் தன்மை இல்லை. அதை பிரதிபலிப்புகளுக்கு பிரதிபலிப்புகள் விளக்கம் பெறாது. கரெக்டா? பிரதிபிம்பம் இல்லைன்னா கூட கண்ணாடியினுடைய விளங்கும் தன்மை சாஸ்வதமா இருக்கு. கண்ணாடியாவது ஒரு உருவம் கொண்ட ஒரு பொருள், ஆன்மாக்கு வடிவமே கிடையாது. புரிந்தவன் புரிதல் மூலமாக புரிந்து கொண்டவன் இல்லை என்பதை உணர்வதும் சேர்த்து தான் வந்து ஞான நிலை. அப்புறம் வந்து புரிஞ்சின்றதுனால ஞானம் புதுசா வரலங்க. அதற்கு முன்னாடி புரியாமல் இருந்தார் போலவும் இருட்டு என்பது என்னங்க? ஆக்சுவலா அஞ்ஞானமும் இருட்டு மாதிரி தான். இருட்டு என்பது என்ன? ஒளி இல்லை, விளக்கம் இல்லை. ஆன்ம பொருள்ல என்னைக்குமே விளக்கம் இல்லாத தன்மைன்றதே கிடையாது. அதுக்கு ஊடகமே தேவையில்லை. அதனாலதான் ஆன்ம ஞானத்தை படிப்பறிவு மாதிரி புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, மனப்பாடம் பண்ணிக்கிறது, நோட்ஸ் போட்டுக்கிறது, பிட்ஸ் எழுதிக்கிறது இப்படிலாம் கிடையாது. ரொம்ப கோர் பிராக்டிக்கல் சுரூபமே. ஆழ்ந்த உறக்கத்தையே நம்ம இப்ப விழிப்பு நிலையில தான் புரிஞ்சுக்க முடியுமா? நம்மளையே அந்நியப்படுத்தி நேற்று தூங்கினவர் அந்நியப்படுத்தி இப்ப எழுந்து என்னப்பா எப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சமா விளக்கி சொல்லு, ஏதான வாய் வருமா? உணர்ச்சி எழுமா? உணர்ச்சி எழாத இடம், உயிர் பிரஜை தோன்றாத இடம், ஆனா சத்தியமான இடம். அதனாலதான் என்னுடைய புரிதல் கரெக்ட். க்ளோஸா சத்சங்கம் தியரியில 100க்கு 100 மார்க். கரெக்டா? தியரியில 100க்கு 100 மார்க் கொடுத்துடலாம். யாருக்கு என்ன புரியல? உள்ள வாழப்போறவர் நீங்க தான். புரிந்தவனுக்கு பெருமையாக திடப்பட்டது என்ன? அது பேர் நான்பா வந்தவனே. உங்க எல்லாரையும் விட நிறைய புரிஞ்சுட்டு இருக்கேன்னு யாரோடைய ஒப்பிடுதல் தெரியாம இருந்துதானே? நான் ரொம்ப க்ளோஸா இவரை ஃபாலோ பண்றேன்றத இது மூலமா தெரிஞ்சுக்கிறீங்களா எல்லாரும் அப்படின்னு கூட இருக்கலாம். என்னவா வேணா இருக்கலாம் இல்ல? எப்படி இருந்தாலும் அது அகந்தையின் வெளிப்பாடு தானங்க. யார் கிடைப்பாங்களா அவங்க மேல குத்தம் சுமத்தலாமா, பழி சுமத்தலாமா அப்படின்றது தானங்க. இது எப்பப்பாரு ஏன் முனைப்பு வரணும்? இதுக்கு எப்படி அங்கீகாரம் கிடைக்குங்க? நினைப்புக்கு ஒரு 2 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை தானே அங்கீகாரம் தேடுதான். நம்ம தான் கொஞ்சம் 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 கரெக்டா இதான அங்கீகாரம் தேடுதா? ஞான நிலைன்றது அந்த குழந்தையை போன்றது. ஆனால் தெளிவு, பொருள் உணர்ந்த தெளிவு வேற லெவல். அதனால தியரிட்டிக்கலா நீங்க எல்லாம் அழகா கோத்து நான் எடுத்துருக்கிற சத்சங்கத்தையும் அத்தனையும் தொகுத்து தொகுத்து அழகா வந்து ஒரு 5 லைன்ல ஆன்மஞ்சல் சூப்பர். 100க்கு 100 மார்க் உங்களுக்கு தியரிக்கு கொடுக்கப்பட்டது. தியரி இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் எனி ஒன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ. ஸோ புரிதல் கரெக்ட், பட் புரிதல் இஸ் நாட் ஞானம். தட் ஆல்சோ யூ ஷுட் நோ. சரிங்களா? அதுதான் அடுத்தது வந்து அவரே போட்டிருக்கார். தயவு செய்து தங்களுடைய அங்கீகாரத்தை எனக்கு தெரிவிக்கவும். என்ன சொல்றாரு அவரு? தங்களுடைய அங்கீகாரத்தை எனக்கு தெரிவிக்கவும். எங்க போச்சு இது? டெக்ஸ்ட் எடிட்ல வச்சிங்களா? பிளீஸ் 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 தேங்க்யூ ஐயா. கண்டுபிடிக்கும் முயற்சியில் இருக்கின்ற மாரிராஜன் அகந்தை. அதுவும் சொல்றாரு, அத்தாட்சி வந்து கிடைச்சிருங்க. அகந்தன்னா அகந்தன்றது நல்லா தெரியுங்க. ஏன்னா அது சுருங்கும், விரியும், குழம்பும், அதுரும், குறுகும், பெருகும், கோபமுறும், உருமோ. ஏன்னா உணர்ச்சி தானங்க.
அதுவும் என்ன டிஜிட்டலா பதிஞ்சு கிடக்கு. வெறும் இதுலயே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும் பிளே பட்டன் அழுத்தி என்ன போறதுதான் வீடியோ விரிய போகுது, கதாபாத்திரங்கள்லாம் வரப்போகுது, ஆக்ட் பண்ணி காமிக்க பாருங்க. இது உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும், தூங்கவும் போகுது, அலைவ தூங்குது அகந்தை, அலைவா உடம்பா தூங்கிட்டு அடுத்த நாள் அகந்தையா எழுந்துக்கு போகுது. அதை உடம்ப பிடிச்சுக்கிட்டு ரமண மகிழ் பாட்டே பாடுறாரு, உருப்பற்றி உண்டாகும் உருப்பற்றி நிற்கும், உருப்பற்றி உண்டு மிக ஓங்கும், உருவிட்டு உருப்பற்றும் தேடினால் ஓட்டம் பிடிக்கும், உருவற்ற பேய் அகந்தை ஓர். ஓர்னா கண்டுபிடின்னு அர்த்தம், ஆராய்ச்சி பண்ணிடு முடிச்சிடு. எப்படி இருந்தாலும் அகந்த சச்சங்கம் கேட்டு 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 என்ன ஆகும், ஒரு ஒரு அறிந்து கொள்ள தேடுகின்றவனுக்கு ஒரு இந்த திருப்தி வரும், இன்டலெக்சுவல் திருப்தி. நீங்க ஒரு ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ்லயே ஆசாசையா படிக்கிறீங்க, 12:30 மணிக்கே இன்னைக்கு லஞ்சு பசி ஆனாலும் உங்களோட ஆர்வம் படிப்பு ஆர்வம் 2:30 3 வரைக்கும் படிக்கிறீங்க, சூப்பர் முடிச்சிட்டீங்க அந்த ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ், சூப்பரா முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு பெரிய பட்டமே கொடுக்கப்பட்டாச்சு, பசி என்ன பண்றது, அதுதானே உண்மையான நீங்க. இது சும்மா சத்தம் இல்லை, நீ பட்டம் வாங்கினா அதுனே பா, பட்டம் வாங்கு பதவி வாங்கு எதுவுமே இல்லையாங்க, கரெக்டா, பசிதான் கூட கிடையாது, உயிர்ப்பு கூட கிடையாது. ஸோ ஆன்ம ஞானம் அடைவது உடம்பல்ல, சுவாசமும் உயிரும் அல்ல, அதுக்கு விடுதலை பெறுவது கிடையாது, உடம்புக்கு விடுதலை பெறுவது கிடையாது, மரணத்திலிருந்து உயிர் விடுதலை பெறுவது கிடையாது, மனம் எண்ண ஓட்டங்கள் எண்ணுபவர்கள் அவர்கள் விடுதலை அடைப்போவது கிடையாது, உணர்ச்சி மயமான நான்பாவும் விடுதலை அடைப்போவது கிடையாது. பட் என்ன, இவைகளுக்கெல்லாம் இருப்பே இல்லைன்றது அவைகளே வந்து அதன் அருளால, சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இல்ல, புணர்வுன்னா என்ன, அந்த பிரதிபிம்பத்துள்ள கண்ணாடியில தெரியுற பிரதிபிம்பத்தோட அவர் வந்து கலக்கல, கலந்தெல்லாம் உற்பத்தி பண்ணல. இங்க என்ன சொல்லுவாங்க, பிரபஞ்சம் பூரா ஆன்ம பொருள், நோ 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 நோ, பிரபஞ்சத்துல ஆன்ம பொருள் இல்ல, ஆன்ம பொருள் இல்லாம பிரபஞ்சம் இல்லைங்க, ஆன்ம பொருள் தனியா இருக்குங்க, பிரபஞ்சத்துல தேடக்கூடாது, அது பிரபஞ்சம்ன்றது நம்மளுடைய சுட்டறிவுல கிடக்கு, அது இல்லாமல் ஆன்ம பொருள் இல்லாமல் இது இல்லை, இவைகள் இல்லை, எது வேணா வச்சுங்க பிரபஞ்சத்தையும் சேர்த்து, இது இல்லாமல் அது தனியாக இருக்கிறது, இதுதான் ஞானம். ஆனா இது இல்லாமல்ன்றது இதனுடைய இல்லாத தன்மையே வந்து உணரப்படணும், உணரப்படுறதுக்கு அந்த சந்நிதியை நோக்கி, இது உதிக்கும் சந்நிதியை, பொய்கள் உதிக்கும் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது தியரி கிடையாது, ஒரு குழந்தை தன்னுடைய சபல உணர்ச்சியினால் விஷமம் பண்ணுகிற உணர்ச்சியினால் இன்னொரு குழந்தை என்னுடைய ஒரு பேனாவையோ பென்சிலையோ எடுத்து பிச்சோபியில் போட்டு வச்சுக்கிட்டு 3 நாள் 2 நாள் வீட்டில் வச்சுக்கிட்டு 3வது நாள் அம்மா பார்த்துட்டு அது தானாக வெளிப்படுற மாதிரி எல்லாரும் அறியாமையினால, புரியுதுங்களா, எனக்கு பிடிச்சிருக்கு இது நல்லா இருக்கே அப்படின்னு அது கவரப்பட்டு பொருள்லேயோ பணத்திலேயோ புகழ்லையோ உள்ளுக்குள்ள உற்பத்தி ஆகிற இமேஜ்லேயோ அந்த குணங்கள்லேயோ உடம்புலேயோ திறமைகள்லையோ ஏதோ ஏதோ ஒரு விதத்துல தற்போதை வந்து அகந்தை வந்து முனைஞ்சுக்கிட்டே இருக்கு, அதனால வந்து அறியாமை வந்து தடிக்குது. இது வந்து பாஸ்ட், ஃபர்ஸ்ட் வந்து இந்த அசோசியேஷன் வந்து டிட்டாச் பண்ணப்படணும், சத்சங்கம் அதுக்கு பெரிய விதத்தில் உதவும். என்னுடைய புரிதல் சரிதானா, கரெக்ட், புரிதல் கரெக்ட், பட் புரிதல் இஸ் நாட் ஜஸ்ட் எ பிகினிங், லாங் வே டு கோ இன் ரியாலிட்டி. அங்கீகாரத்தை எனக்கு தெரிவிக்கும், ஆமாம் அங்கீகரிச்சாச்சு, 100க்கு 100 மார்க் கொடுத்துட்டேன் அவருக்கு, சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சுதா, இந்த வித்தியாசம் புரிஞ்சுதா, வித்தியாசம் புரிஞ்சுதா, நீங்கள் உணர்ச்சியில் அவதிப்படும்பொழுது அங்கீகாரமாக கேட்பீங்க, உணர்ச்சியில் நான் நல்லதானே பண்ணேன் எனக்கே என் கெடுதல் நடக்கணும், ஒரு பார்த்தோம் இல்லை படம் பார்த்தோம் இல்லை, உணர்ச்சி மையமாக இல்லை, வாடுறாங்க இல்லை, கதறாங்க இல்லை, நீ எப்படி பேசுவாயின்னு காளியை கேட்குறாளா இல்லையாவே, அப்போ சரிங்களா,